Hello students, in this video, 12th chemistry chapter 9, electrochemistry, galvanic cell notation, பத்தி பார்க்க போறோம். இல்ல cell diagram சொல்வாங்க. அது எப்படி எழுதுறது அப்படிங்கறது ஒரு Daniel cell யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. இப்போ இதுதான் வந்து Daniel cell. Daniel cell எப்படி இருக்கும்? இதோட ஃபங்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து டீடைலா பார்த்திருக்கோம். First, நமக்கு cell diagram வரையறதுக்கு அந்த two half reactions நமக்கு தெரியணும். அதாவது oxidation reaction எது reduction reaction எது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். For example, இங்க பாத்தீங்கன்னா இந்த zinc anode இருக்கு இல்லையா, அந்த zinc electrode இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து oxidation நடக்குது. எப்பயுமே வந்து oxidation னா anode, reduction னா cathode. சரியா? சரி. இப்போ இங்க என்ன reaction நடந்துருக்கும்? இங்க ஒரு zinc rod இருந்தது இல்லையா, இங்க zinc rod இருந்தது. இது வந்து சாலிடா இருந்தது. இப்போ இந்த zinc rod வந்து என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும்போது இந்த ஜிங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஜிங்க் 2+ போயிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறுது. ஸோ ஜிங்க் சாலிடா இருந்த ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறி தண்ணிக்குள்ள வந்துடும், அக்வா சொல்யூஷன்ல வந்துடும், ரெண்டு எலக்ட்ரானை வந்து இங்க கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல நடச்சுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சொல்யூஷன்ல இப்போ காப்பர் சல்ஃபேட் இருந்துச்சுன்னா இங்க எல்லாமே வந்து காப்பர் 2+ ஆகும், SO4 2- அயான்ஸா தான் இருந்திருக்கும். சரியா? அப்போ இங்க வந்து எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் வந்துச்சு இல்லையா, அந்த ரெண்டு எலக்ட்ரான் இங்க வந்து இந்த எலக்ட்ரோட வழியே சொல்யூஷனுக்கு வரும்போது இந்த காப்பர் 2+ வந்து ரெண்டு எலக்ட்ரான் வாங்கிக்கும். ஸோ இங்க இருந்த வந்து காப்பர் 2+ வந்து ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பரா மாறுது. இது வந்து அக்வா சொல்யூஷன்ல இருந்துச்சு, இப்போ வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷன்ஸ். இப்போ செல் நொட்டேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முடிச்சிடும். இங்க என்ன இருக்கு? ஜிங்க் இருக்கு. ஸோ ஜிங்க் எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அந்த ஜிங்க் 2+ இங்க எழுதணும். ஜிங்க் 2+ இன் அக்வஸ் சொல்யூஷன். சரிங்களா? இதை வந்து ஃபேஸ் பவுண்டரின்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். இதோட பவுண்டரி தான் வந்து இந்த ஸ்லைட் லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே வந்து அடுத்த ரியாக்ஷன்ஸ் வரும். இப்போ நடுவு சால்ட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்லைடு வந்து போடுவாங்க. இது ஃபேஸ் பவுண்ட்ரி, இது வந்து சால்ட் பிரிட்ஜ். இப்போ இங்கே என்ன இருக்கு? காப்பர் 2+. சரியா? அக்வஸ். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் இல்லையா. ஸோ ஃபேஸ் பவுண்ட்ரினா சிங்கிள் ஸ்லைட் போட்டு இங்கே என்ன இருக்கு? காப்பர் இருக்கு, காப்பர் சாலிட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செல் நோட்டேஷன் எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய என்னது? சால்ட் பிரிட்ஜ். இந்த ரைட் சைடு எப்பயுமே வந்து கேத்தோட் ஹாஃப் செல், கேத்தோடில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து ரைட் சைடில் இருக்கும். இது கேத்தோடு தானே. ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து ஆனோட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஆனோடு, ஆனோட் ஆஃப் செல்ல வந்து என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும். இங்க என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கும். கடைசியா வந்து இந்த பக்கம் கடைசியில வந்து ஆனோடு இருக்கும், இந்த பக்கம் கடைசியில வந்து கேத்தோடு இருக்கும். ஒருவேளை ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு இஎம்எஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, இஎம்எஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து இந்த டயக்ராமுடைய ரைட் சைடில் இந்த இடத்துல இஎம்எஃப் உடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செல் டயக்ராம் வந்து போடணும். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு நெட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு செல் டயக்ராம் வந்து வரையணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எது ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, எது ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ இதுல யார் ஆக்சிடேஷன் ஆயிருக்கா? இப்போ குரோமியம் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. குரோமியம் 3+ வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதோட சார்ஜ் தான் வந்து அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ 0 இருந்து +3 வந்து மாறி இருக்கு இல்லையா. அப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. குரோமியம் வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. சரியா? இப்போ காப்பர் வந்து 2+, இது வந்து ஃப்ரீ மெட்டலில் 0. ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சதுனால இது வந்து இந்த இடத்துல வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே எழுதும்போது ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் தான் எழுதணும். சரியா? ஆனோடிக் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஆனோடிக்
oxidation. And the anode oxidation epime sendu da irukku ore edathula da seriya maathi ezhudakudadu anode na oxidation oxidation na anode da nadakkum oxidation. So idhula eppadi ezhudalam chromium rendu chromium irundhadu illaya so rendu chromium idu enna agudhu chromium 3 plus a maari irukku illaya 2 cr 3 plus a maari irukku ethra electron veli vittirukku inga 0 la irundhu 3 na vandu 3 electron. ஆனா இங்க ரெண்டு குரோமியம்ங்கிறதுனால 6 எலக்ட்ரான் வந்து வெளியில விட்டுருக்கு. சோ இது வந்து ஆனோடிக் ஆக்சிடேஷன். அடுத்து வந்து கேத்தோடிக் ரிடக்ஷன். இந்த ரியாக்ஷன் தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டாவே வந்து செல் டயகிராம் ஈஸியா போட்டுறலாம். இப்போ இங்க என்ன இருக்கு 3Cu2+ இருக்கு இல்லையா. இது வந்து இது கொடுத்து இந்த 6 எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டு 3Cu ஆ வந்து மாறி இருக்கு. இது வந்து அக்வா சொல்யூஷன் சரிங்களா. சோ இந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ செல் டயகிராம் போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து யார் போடணும் ஆனோடு தான் போடணும். இதுதான் ஆனோடு. இங்க என்ன இருக்கு குரோமியம். குரோமியம் இன் சாலிட் ஸ்டேட் பவுண்டரி ஃபேஸ் குரோமியம் 3+ இன் அக்வஸ் சரியா. அது சால்ட் பிரிட்ஜ். இங்க வந்து என்ன இருக்கு காப்பர் 2+ இன் அக்வஸ் ஃபேஸ் பவுண்ட்ரி காப்பர் இன் சாலிட் ஸ்டேட். இஎம்எஃப் வேல்யூ வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து நோட் பண்ண வேண்டியது கிடையாது. ஒருவேளை நம்ம கொடுத்த ரியாக்ஷனில் இஎம்எஃப் வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து நோட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்த நெட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுடைய செல் டயக்ராம் வந்து இதுதான்.